ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாராகி அன்னையை நேரில் காண்றதுக்கு உதவி செய்யக்கூடிய மந்திரம். எல்லா இறைவனுக்கும் அவங்களுடைய சிறப்பான மந்திரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பேரை சொல்லி, அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம கூப்பிட்ட உடனே நம்ம கூப்பிட்ட குரலுக்கு அந்த இறைவன் வந்து நிற்பாங்க அப்படின்ற கூச்ச நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் இந்த வாராகி அன்னைக்கு லட்சோப அதர்வன சித்தி மந்திரங்கள் இருந்தாலும் அவள் கூப்பிட்டவுடன் அகமகிழ்ந்து ஓடி வந்து நிற்பது இந்த வாராகி மாலை அப்படின்ற அற்புத பாமாலைக்கு தான். நம்ம ஏற்கனவே இந்த வாராகி மாலையில் இருக்கிற முதல் 16 பாடல்களை பார்த்துட்டோம் ஒரு தொகுப்பில். அந்த வீடியோவும் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அடுத்தது பர்சனல் மெயில் அனுப்பியிருந்தீங்க அடுத்த பாட்டு கேட்டு. அதனால் இந்த பாட்டை இப்போ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த பகுதியில் 17-32 வரைக்கும் இருக்கக்கூடிய பாடலை பார்ப்போம். வருந்துணை என்று வாராகி என்றென்னையை வாழ்த்தி நிதம் பொருந்தும் தகைமையை பூணாதவர் புலால் உடலை பருந்தும் கழுகும் வெப்பூதமும் வெய்ய பிசாசுகளும் விருந்துண்ணப்பட்டு கிடப்பேர் உடல் வேறுபட்டே வேறாக்கும் நெஞ்சம் வினையும் வெவ்வேறு வேகன் உடலம் கூறாக்கும் நெஞ்சத்தின் செந்நிற ஆன குருதி பொங்க சேராக்கும் குங்கும கொங்கையிற் பூசும் திலகமிடும் மாறாக்கும் நேமிப்படையால் தலை வணங்காதவர்க்கே பாடக சீரடி பஞ்சமி அன்பர் பகை நிறமை ஓடவிட்டே கை உலக்கை கொண்டிற்றி உதிரம் எல்லாம் கோடக திட்டு வடித்தெடுத்தூற்றி குடிக்கும் எங்கள் ஆடக கும்பையினை கொங்கையால் எங்கள் அம்பிகையே தாம குழலும் குழையும் பொன் ஓலையும் தாமரை பூஞ்சேமக்கழலும் துதிக்க வந்தோர்க்கு ஜெகமதனில் வாமகரள கலத்தம்மை ஆதிவாராகி வந்த தீமை பவத்தை கெடுத்தாண்டு கொள்வாள் சிவசக்தியே ஆராகிலும் நமக்கே வினை செய்யின் அவர் உடலும் கூறாக்கும் வாழுக்கிரையிடுவாள் கொன்றை வேணியரன் சீரார் மகுடம் தடி இணை சேர்க்கும் திரிபுரையால் வாராகி வந்து குடியிருந்தால் என்னை வாழ்விக்கவே தரிப்பால் கலப்பை என்னம்மை வாராகி என் சத்ருவை பொறிப்பால் பொறியழ சிந்தியிலிட்டு பொறிந்ததலை நெறிப்பால் தலை மண்டை மூளையை தின்று பின் நெட்டுடலை உரிப்பால் படுக்கை விரிப்பால் சுக்காக உலர்த்துவளேம் ஊராகிலும் உடன் நாடாகிலும் அவர் குற்றவரோடு யாராகிலும் நமக்காற்றுவரோ அடல் ஆழி உண்டு காரார் கருத்த உலக்கையும் உண்டு கலப்பை உண்டு வாராகி என்னும் மெய்ச்சண்டப்பின் பிரஜண்ட வடிவி உண்டு உலக்கை கலப்பை ஒளிவிடுவாள் கடக அடிச்சங்கம் வழக்கை இடக்கையில் வைத்து வாராகி என் மாற்றலர்கள் இலக்கம் இல்லாத எறும் பெரும் செயினை எதிர்வரினும் விளக்க வல்லால் ஒரு மெல்லிதன் பாதம் விரும்புகவே தஞ்சம் உன் பாதம் சரணாகதி என்று சார்ந்தவர் மேல் வஞ்சனை பில்லி கொடி தேவல் சூனியம் வைத்தவரை நெஞ்சம் பிளந்து நிலக்குழல் வாங்கி நெருப்பினிலிட்டு அஞ்சக்கரம் கொண்டிருப்பால் திரிபுரை ஆனந்தியே அலைப்பட்டு நெஞ்சம் அலைத்துயிர் சோர அழகை கையால் கொலைப்பட்டுடலம் கழுகுகள் சூழ குருதி பொங்கி தலை கெட்டவயம் வேறாய் பதைப்புற்று சாவக்கண்டீர் நிலை பெற்ற நேமிப்படையால் தனை நினையாதவரே சிந்தை தெளிந்துணை வாழ்த்தி பணிந்து தினம் துதித்தே அந்தி பகல் உன்னை அர்ச்சித்த பேரை அசிங்கமாய் நிந்தனை பண்ணி மதியாத உளத்த நினம் மருந்தி புந்தி மகிழ்ந்து வருவாய் வாராகி நற்போர்க்கொடியேம் பொறுப்புக்கு மாறுசை ஆழியும் தோடும் பொறுப்பை வென்ற மறுப்புக்கு நேர் சொல்லும் கொங்கையும் மேனியும் வாழ்த்தும் எனது இருப்புக்கடிய மனதிற்குடிக்கொண்டு எதிர்த்தவரை நெருப்புக்குவால் என கொள்வாள் வாராகியின் நீர்க்குணியேம் தேரிட்ட நின்மலர் பாதார விந்தத்தை சிந்தை செய்து நீரிட்டவர்க்கு வினை வருமோ நின்னடியவர்பால் மாறிட்டவர்தமை வால் ஆயுதம் கொண்டு வாட்டி இரு கூறிட்டெறிய வருவாள் வாராகி குலதெய்வமேம் நரிபரி ஆகிய சம்புவின் பாகத்தை நன்னியமான் அரியன் போற்றும் அபிராமி தன்னடியார்க்கு முன்னே சரியாக நின்று தர்க்கம் செய்ய மூடர் தலை வெட்டி எரியாய் எரித்து விடுவாய் வாராகி எனும் தெய்வமீம்
வீச்சிருப்பால் நவகோணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பால் கழிவந்தனுகாமலின் கண் கலக்கம் பார்த்திருப்பால் அல்லல் என்றே எங்குச பாசம் கையில் கோத்திருப்பால் இவளே என்னை ஆளும் குலதெய்வமே. சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரி நல் தவம் மாறும் மெய்யன்பர்க்கே இடர் சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரி இங்க நலமாக வந்தனை காக்கும் திரிபுரை நாயகியே. கருணாசாகரி ஓம் ஸ்ரீ மகாவாராகி பத்மபாதம் நமஸ்துதே. துடியான தெய்வம் வாராகி அன்னையே திருவடிகள் சரணம். இந்த வாராகி மாலையை நீங்கள் சொல்ல சொல்ல அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஏன்னா அவன் வந்து துடியான தெய்வம், நம்ம பக்தர்களுடைய கஷ்டத்தை தாங்க முடியாமல் துடிச்சு எழுந்து நமக்காக ஓடி வருவா அப்படின்ற கூற்றிருக்கு. இதில் இந்த 31வது பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னு சொல்லிட்டு பாருங்கள், வீச்சிருப்பால் நவகோணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பால் களி வந்தணுகாமல் என் கண்கலக்கம் பார்த்திருப்பால் அல்லல் எங்கே என் ரங்குச பாசம் கையில் கோத்திருப்பால் இவளே என்னை ஆளும் குலதெய்வமே. அந்த தெய்வம் நமக்காக வந்து காத்திருப்பாங்களாம். நான் நிறைய பதிவில் கொடுத்துருக்கேன், எந்த ஒரு கடவுளுடைய பெயரை நம்ம வாயில் வந்து வருதோ உச்சரிக்கிறோமோ அந்த கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த கடவுளுடைய பெயரையே சொல்ல முடியும் அப்படின்ட்டு. இப்போ இந்த வாராகி மாலையிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த அம்மாள் வந்து நமக்காக காத்திருப்பாங்களாம். நம்ம வந்து எப்போ அவங்க வந்து அவங்கள தேடி நம்ம போவோன்றதுக்காக காத்திருந்து நமக்காக தேவைகளை நிறைவேற்றுவாங்க அப்படின்ற பாட்டுடைய அர்த்தம். இப்போ சாதாரணமாக இந்த அன்னையை நோக்கி நம்ம வந்து போக முடியாது. அந்த அன்னை நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருந்தா மட்டுமே இந்த வாராகி அன்னையை வந்து நம்ம வந்து வணங்க முடியும். இந்த வாராகி மாலையை படிக்கிறதுக்கும் இந்த அன்னையுடைய அனுகிரகம் முழுசாக இருந்தால் மட்டும்தான் இந்த வாராகி மாலையையும் படிக்க முடியும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.